Yeah. Donatello. I've been rocking black jeans, mismatched socks, stripes around my hoodie, and the carrots on the watch. Little shorty in me up, saying that you're trying to talk. I don't want a conversation, all I really want is knots. Pumas on the feet, all green like the crop. Diving tokens, red gelato, got me filling out the box. 18, jugging with the homies, fucking thoughts. The dragged shirt that have been used by the most famous players in this Free Fire. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக அவங்கள பற்றி எப்படி எப்படிலாம் அடிக்கிறாங்க, எப்படி நம்ம அடிக்கணும், எப்படி அடித்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம தொட்டாலே எப்படி ஒயிட் டிபிள் ஃபோர் மாதிரி எப்படி போகும்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்றது வந்து என்னோடய கேம் பிளே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரட்டாகவே அடிக்கிறது வந்து நான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸோ அது MP40 இருக்கட்டும் சரி, எந்த ஒரு கன்னாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா MP40, MP5, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா UMP வந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததில் வந்து அடுத்த 3 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் பேரல் ப்ளஸ் வந்து M10 ப்ளஸ் வந்து மேக்ஸ் 7 பார்ப்போம். மேக்ஸ் 7 நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து பார்க்கறனாலும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ டக்குன்னு வந்து தெரியலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து MP40 பார்த்து, MP40, UMP, அப்புறம் வந்து MP5, மூணுத்துலேயே வந்து ரேட் ஆஃப் ஃபயர் வச்சு ஆடுங்க. எதுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் வச்சு ஆட சொல்கிறேன்னா, ரெண்டாவது பிளட் வந்து சரசரன் போக ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து எனிமிக்கு முன்னாடி நம்ம வந்து அவனுக்கு ஈக்குவலாக வந்து ஈக்குவலையும் தாண்டி கொஞ்சம் வந்து நம்ம டைரக்ட் ஹெட் ஷாட் வந்து ஈஸியாக அடிக்கலாம், சரசரன் மண்டைக்கு ஏறி போயிடும். ஸோ அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஹெட் ஷாட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் எப்படி வந்து ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு. அது நான் எப்படி வந்து ட்ராக் பண்ணுறேன்னா, ஏரம் பிளாக்கா இல்லை வந்து அந்த ரெட் டாட்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஓடின அந்த ப்ரிவியூவிலே வந்து பார்த்துருப்பீங்க. நான் சில இடத்துல வந்து நான் வந்து ஏரம் பிளாக் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இருந்தால் அந்த மேலே எனிமி மேலே வந்து எய்ம் வச்சேன்னா போகாது, என்ன தான் ட்ராக் பண்ணாலும் இழுத்தாலும் போகவே போகாது, பாடியில் தான் படும். ஸோ அந்த மாதிரி டைமில் தரையிலேருந்து கரெக்டாக ஏரம் பிளாக் வச்சோன்னா ஈஸியாக வந்து ஹெட் ஷாட் போகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபுல் பியூரட் அடித்து ஷார்ட் ரேஞ்சில் நாக்கு வைக்கலாம். அதே மாதிரி லாங் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தான் நீங்கள் ஏரம் பிளாக்கு தாண்டி நீங்கள் எய்ம் பிளாக் வைக்காத நீங்கள் தூக்குனாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே தான் தூக்குமே தவிர மற்றபடி வந்து எனிமி மேலே படவே படாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எனிமி மேலே லைட்டாக அந்த ரெட் டாட் வச்சு தூக்கி விடுறது. ஸோ இந்த இதில் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபோன் வந்து தூக்காது ப்ரோ, அதே மாதிரி வந்து எனக்கு மேலே போகாது ப்ரோ, அந்தளவுக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மி ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிபிஐ யூஸ் பண்ணணும். டிபிஐ யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்ல கேம் பிளே தர முடியும்னு நான் சொல்லிக்கிறேன். என்னை பற்றி கவலைப்படாதீங்க, என்கிட்ட வந்து நல்ல ஒரு டிவைஸ் இருக்குது, நல்ல ஒரு சென்சிட்டிவான 360 Hz வச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஃபோன் இருக்குது, ஓகேவா? அதனால் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும், எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஸ்லீவ்ஸும் என்கிட்ட இருக்குது, நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே, பயங்கரமான ஒரு ஸ்க்ராச் கார்டு. டெம்பர் யூஸ் பண்ணாரு, ஏன் டெம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப டிலேவாக இருக்கும். அதெல்லாம் இதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக தெளிவாக இருக்கும். அதே மாதிரி ஹை FPS வச்சுக்கோங்க, ஹை FPS தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட கேம் பிளேயோட டெக்ஸ்சரை வந்து ஸ்மூத்தாக்கி தரது அது மட்டும்தான். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, அதை வந்து ஒரு 2 தாட்டி கேமில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டபுள் வேரலில் எப்படி அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சரி ஏரம் பிளாக் தான் யூஸ் பண்ணுறோம். ஏரம் பிளாக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் டபுள் வேரலில் வந்து போகும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது ஏரம் பிளாக் வந்து மேலே தூக்கிடுமேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரம் பிளாக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உழுவுது இப்போ இருக்கிற இதில். அது இப்போ வந்து நார்மலாக பாடியில் வச்சு தூக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மண்டைக்கு வந்து அப்படியே தாண்டி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது. ஏரம் பிளாக் வந்து கரெக்டாக வந்து ஃபுல் பியூரட்டில் உழுவுது, சில நேரத்தில் மிஸ் ஆகுது. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரட்டாக வேணும் ப்ரோ, ஃபுல்லாக பியூரட்டாக வேணும், இல்லை நான் எனிமே ஜெயிக்கணும், இல்லை நான் கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஏரம் பிளாக் வந்து நார்மல் ட்ராகில் தரையிலேருந்து கரெக்டாக தூக்குங்க, கண்டிப்பாக வந்து உழும், உழுவாதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் M10க்கும், M10ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு தூக்குற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு வரவே வராது, பெரிய கன் மாதிரி இருக்கும், இல்லை வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். டபுள் பேரல் மாதிரி M10 கிடையாது, தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க, டபுள் பேரல் மாதிரி M10 வரவே வராது, ஓகேவா? ஸோ M10 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேறு மாதிரி ட்ராக் பண்ணணும். ஸோ ரொட்டேஷன் ட்ராக்னு வச்சுக்கோங்களேன், ரொட்டேஷன் ட்ராக் நான் வந்து ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே நான் வந்து காட்டுறேன், அதெல்லாம் பண்ணிங்கனா மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டான தெளிவான ஒரு ஒன் டாப் படிக்க முடியும். ஸோ இந்த ஒன் டாப்லாம் அடித்தா தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு பிளேயராக ஆக முடியும், அது மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த நான் இந்த சொல்ல ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து இதுதான், ஃபிங்கர் ஸ்லீவ்ஸை வச்சு தான் வந்து பண்ண முடியும். ஸோ நார்மலான ஒரு ஃபிங்கர் இல்லை, நார்மலாக எதுவுமே போடாத வந்து உங்களால் கொஞ்சம் வந்து 50% வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்கள் கேம் பிளே. ஸோ இதை யூஸ் பண்ணி, ஃபிங்கர் ஸ்லீவ்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்த லெவல் கேம் பிளே வந்து தர முடியும், ஓகேவா? ஸோ அப்போ தான் ஸ்க்ரீன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அதனால் மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெய்லி வந்து கான்டென்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கேம் பிளே எல்லாருக்குமே கற்றுத்தருவோம், சொல்லியும் தருவோம், நம்ம காட்டுவோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்லி தருவோம், ஓகேவா? அது எப்படி விளாடணும், நம்ம எப்படி வந்து ஆக்சுவலாக எப்படி க்ளூவால் இல்லை 4 ஃபிங்கர் நான் வந்து விளாண்டுட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியும், அவங்க மட்டும்தான் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ யாருமே வந்து ஃபுல்லாக பார்க்காமலாம் போயிடாதீங்க, கண்டிப்பாக வந்து
ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட் நான் வந்து தெள்ளந்தெளிவாக வந்து நான் உங்களுக்கு டிப்ஸ் மட்டும் தான் வந்திருக்கேன். ஸோ அதையும் தாண்டி இந்த ஃப்ரீ ஃபயருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாதன்றவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை பார்க்காதீங்க. ஏன்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு போயிடுறதுனால நமக்கு ஒரு பேட் ஒரு ஒப்பீனியனாக ஆயிடுது. தயவு செஞ்சு வேணாம் வெளியே போயிருங்க என் சேனலை விட்டு நான் சொல்லிக்குவேன். நம்மளுக்கு வந்து எனக்கு ஃப்ரீ ஃபயரில் உங்களை பிடிச்சிருக்கு ப்ரோ, எனக்கு வந்து பர்சனலாக அவங்க பிடிச்சிருக்கு, நீங்கள் வாய்ஸ் வந்து கொடுக்கறது நல்லாயிருக்குன்னு சொன்னனால தான் இன்னைய வரைக்கும் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், இல்லைனா கொடுக்கவே மாட்டேன் நான். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோடய கேம் பிளேயும் நல்லாயிருக்குன்னு நாங்கள் அதை வச்சு தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதை பற்றி தெரியாதவங்க ஃப்ரீ ஃபயரே விளையாடாதவங்க வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க நம்ம சேனலில். ஸோ நம்மளை வந்து பர்சனலாக எப்படின்னா வந்து என்னோடய கிளாஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பார்க்காதீங்கன்னு சொல்லல, பட் ஆனால் வந்து பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்க்கணும், அதுதான் வந்து ஒரு விஷயம். அது இல்லைனா வந்து எனக்கு வந்து அந்த ஒரு வீடியோக்கான ஒரு ரெஸ்பான்ஸு அந்த ஒரு நான் எதிர்பார்த்தது அதில் நடக்காது, அதனால் தயவு செஞ்சு வெளியே போயிருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என் சேனலில் என்னோடய கேம் பிளே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அப்புறம் வந்து சில கான்ட்ரவர்ஷியல் வீடியோஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையவே கிடையாது நான் சொல்லிக்கிறேன். என்ன தான் ஃப்ரீ ஃபயர் பேன் ஆனாலும் ஸோ நான் வீடியோஸ் மேக் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து பேன் சொல்லிட்டுருக்காங்க, என்னடா திடீர் பேனன்றி அப்படின்னு கேட்காதீங்க. பேனுன்னு சொல்லிட்டுருக்காங்க, நான் வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த ட்ராக் ஹெட் ஷாட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ஹெட் ஷாட் விழும். அதுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுறேன். நிறையா வந்து நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம கேம் பிளே முதற்கொண்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி விளாட்றேன்னு தெரியும். இல்லைனா வந்து நான் விளையாடாதே வந்து, அதாவது உங்களுக்கு தெரியாதே வந்து நீங்கள் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சுருங்க என்னென்னவோ கண்ணாப்பினு, அதனால் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் எதையும் நான் வந்து தானாக சொல்ல எல்லாத்தையும் நான் வந்து விளையாண்டு தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு தாங்க. பை பை, டாட்டா.